कंभराशिकुपयचि पलन इधर शक्ति वाई गुरुपयचिपोल इलामी निश्चय उति अभुत पलन नूर सदवी उ கடந்த சில வருடங்களாக ஏழரை சனியின் ஆதிக்கத்தினால் பெரும்பாலான கும்பராசியினர் சாதகமற்ற பலன்களை அனுபவித்து வருகிறீர்கள். கடந்த 3 வருடங்களாக கோச்சார ரீதியில் நல்ல பலன்கள் நடக்காத கும்பராசியினருக்கு பிறக்க இருக்கும் குரு பெயர்ச்சி ஒரு சிறந்த பெயர்ச்சியாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2021 க்கான நல்ல பலன்களையும் பண வரவுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். गुरु भगवान उसिया कंभराशि अति अभुत और अगर वाक नधटिल आगे ज्योति विधिपड़ उपयचे मिम्मेम सिकल अनेयचि मुद्दे कंभराशियर अदर्ष्टशाल वलम उ குறிப்பாக உங்கள் குருவின் இப்போதைய ராசி அமர்வால் உங்கள் ராசி ஒளிபெற போகிறது. அதாவது நீங்கள் ஒளிபெற போகிறீர்கள். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக போகிறது. இனிமேல் நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள். இதுவரை நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். தாமதமாகி போனவைகள் கிடைக்கும். மாறும் கிரக நிலைகள் இப்போது மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் தரும். சிந்தனை செயல்திறன் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மனதில் தன்னம்பிக்கை குடிகொள்ளும். கௌரவம் அந்தஸ்து கூடும்படியான சம்பவங்கள் நடக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரித்து உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கும் நிலை உருவாகும். கும்பராசிக்காரர்கள் ரகசியம் காப்பாளிகள். அவர்கள் மனதில் ரகசியங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் எதையும் அம்பலப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் அரசியல் மற்றும் உலக விவகாரங்களில் அதிக ஈடுபாடு உடையவர்கள். சில நேரங்களில் அதிக கோபத்துடன் இருப்பார்கள். இவர்கள் அசாத்திய துணிச்சல்காரர்கள். அன்பானவர்கள், அமைதியானவர்கள். அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அவர்களை விரும்பாதவர்களை குப்பைகளாக கூட மதிக்க மாட்டார்கள். கும்பராசி மக்கள் குடும்பத்துடன் ஒரு வலுவான இணைப்பை கொண்டுள்ளனர். தாய் தந்தை சகோதரர் சகோதரிகள் மனைவி குழந்தைகள் மீது மிகவும் பாசம் உள்ளவர்கள். அவர்கள் ஆடம்பரமாக செலவழிக்க விரும்புவதில்லை. மகிழ்ச்சியையும் சோகத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த குழு பெயர்ச்சி நல்ல திருப்பு முனைகளையும் எதிர்கால நல்வாழ்க்கைக்கு தேவையான அஸ்திவாரங்களையும் அடிப்படைகளையும் அமைத்து தரும். சொந்த தொழில் தொடங்க அருமையான நேரம் இது. இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துவிட்டது. வியாபாரிகளுக்கு இது வசந்த காலம். தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வதற்கு நல்ல நேரம் இது. அவர்கள் மூலம் முன்னேற்றங்கள் இருக்கும். பணியாளர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நினைத்தது போலவே வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லையாக இருந்தவைகள் அனைத்தும் விலகி ஓடும். சில தொழில் முனைவோர்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அமோகமான தொழில் வெற்றியை பெறுவீர்கள். விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது நிச்சயம். விவசாயிகள் கலைஞர்கள் போன்றவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை முற்றிலும் மாறி அனைத்தும் நல்ல பலன்களை தரும். இந்த பெயர்ச்சியிலிருந்து உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகி மேன்மையான நிலையை அடைவீர்கள். அருமையான வீடு கட்டலாம், பிளாட் வாங்க முடியும், நல்ல வீட்டிற்கு குடி போகலாம். மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. பழைய வண்டியை விற்றுவிட்டு புதியதாக நல்ல மாடல் வாங்குவீர்கள். பேச்சினாலேயே மற்றவர்களை கவர்ந்து அதனால் நல்ல லாபமும் அடைவீர்கள். பேசுவதன் மூலம் பணம் வரும் துறைகளான ஆசிரியர் பணி, மார்க்கெட்டிங் போன்ற விற்பனை பிரிவில் உள்ளவர்கள், ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள், கவுன்சிலிங் போன்ற ஆலோசனை சொல்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் நன்மைகளை தரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடங்கலின்றி மன நிறைவுடன் நடக்கும். புத்திர பாக்கியம் தாமதம் ஆனவர்களுக்கு வாரிசு உருவாகி தவழ்ந்து விளையாட போகிறது. பெண்கள் மிகுந்த மேன்மை அடைவீர்கள். வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வீட்டிலும் அலுவலகத்திலும் மாறி மாறி அவஸ்தைப்பட்ட நிலைமை இனிமேல் இருக்காது. நிம்மதி கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு படித்த படிப்புக்கும் மனதிற்கும் ஏற்றபடியான இடத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கவோ வேலை பார்க்கவோ இருந்த தடைகள் விலகிவிட்டன.
தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அரசு தனியார் துறை ஊழியர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட எல்லோருக்குமே இது மிகவும் நல்ல பலன்களை அளிக்கும் பயிற்சியாக இருக்கும். மதிப்பு, மரியாதை, கௌரவம் ஆகியவை மிகவும் நன்றாக இருக்கும். 4 பேர் மத்தியில் அந்தஸ்துடன் நடத்தப்படுவீர்கள். எதிர்காலத்திற்கான சேமிப்பு இருக்கும். மகன் மகளுக்கு விமர்சையாக திருமணம் நடத்த முடியும். பேரன் பேத்திகள் மூலம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். வயதானவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். முதியவர்களின் பேச்சை வீட்டில் உள்ளவர்கள் கேட்பார்கள். அவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும். ஆன்மீக ஈடுபாடும் கோவில் குளங்களுக்கு செல்வதும் நடக்கும். தள்ளி போன காசி ராமேஸ்வர யாத்திரைகளுக்கு செல்லலாம். இதுவரை இருந்து வந்த போட்டிகள் எதிர்ப்புகள் விலகும். கேட்கும் இடத்திலிருந்து உதவிகள் தாராளமாக கிடைக்கும். என்றைக்கோ ஒரு நாள் பிரதிபலன் பாராமல் நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவியால் இந்த பயிற்சி முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அவர் மூலமாக கிடைக்கும். யூக வணிகத் துறைகளும் பங்கு சந்தைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்காலத்திற்கான சேமிப்புகள் செய்ய முடியும். பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்திகள் சாதகமாக அமைந்தவர்கள் ஏதேனும் ஒரு துறையில் பிரபலமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு 5ஆம் இடமான புத்திரஸ்தானம், 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவார். குருவின் 7ஆம் இட பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக மாறும். கருத்து வேறுபாடு, குடும்ப பிரச்சனைகள் அல்லது வேலை விஷயமாக பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்த கணவன் மனைவிக்கு ஒரே இடத்தில் பணிமாறுதல் கிடைத்து குடும்பம் ஒன்று சேரும். புத்திர தோஷத்தினால் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது குழந்தை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. குரு புத்திரக்காரகன் என்பதால் அவர் 5ஆம் இடத்தை பார்க்கும் இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அதை நீக்கி குழந்தை பாக்கியம் அருளுவார். எல்லா வகையிலும் நல்ல மாறுதல்கள் இருக்கும் பயிற்சி இது. பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள், சிற்றுண்டி, விடுதி, லாட்ஜிங், வாகனங்கள், வாடகை, கலைத்துறை, டெக்ஸ்டைல்ஸ் போன்றவைகளில் சிலருக்கு வருமானம் வரும். மாமியார் வீட்டில் இருந்து வாழ்க்கை துணையின் பங்காக ஏதேனும் ஒரு சொத்தோ அல்லது நல்ல தொகையோ சரியான சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு இது மனதில் பதிந்து படிக்கும் காலம் இது. எல்லா வகையிலும் ஜாலியாக இருப்பீர்கள். இளைஞர்களும் யுவதிகளும் தங்களின் வாழ்க்கை துணைவரை இந்த வருடம் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு பாகப்பிரிவினையாக உங்கள் பெயரில் ஏதேனும் சொத்து கிடைக்கும். சகோதர உறவு அனுசரணையாக இருக்கும். சிலர் அறப்பணிகளில் ஈடுபடவோ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. வருட பிற்பகுதியில் வீடு, வாகனம், தாயார் விஷயத்தில் செலவுகள் இருக்கும். தாயாரின் நன்மைகளுக்காக வரும் வருமானத்தில் செலவுகள் செய்வீர்கள். தாயாருக்காக ஏதேனும் வாங்கி கொடுப்பீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு கம்பெனிகளில் தலைமை பொறுப்பு கிடைப்பதும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைவதும், வெளிதேச நட்பு மூலம் தொழில் லாபங்கள் இருப்பதும், வடக்கு நோக்கி செல்வதும் நடக்கும். பணவரவில் தடைகளோ பொருளாதார கஷ்டங்களோ இருக்காது. வாய்ப்பு இல்லை. ஒருவருக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வாங்க முடியும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே சிலருக்கு குடும்பம் அமைந்து குடும்பஸ்தன் ஆவீர்கள். இளைய பருவத்தினருக்கு இதுவரை தாமதமாகி வந்த திருமண அமைப்புகள் கூடி வந்து ஜாம் ஜாம் என்று திருமணம் நடக்கும். காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் திருமண பந்தத்தில் நுழைவீர்கள். ஏற்கனவே முதல் வாழ்க்கை கோணலாகி போய் 2வது வாழ்க்கையை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அது நல்லபடியாக நடந்து நீடித்தும் இருக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக ஈடுபாடு இந்த வருடம் அதிகமாக இருக்கும். புனித தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். ஷீரடி, மந்திராலயம் போன்ற இன்றும் மகான்கள் வாழ்ந்து நம்மை ஆசிர்வதிக்கும் இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள் தொடர்புடையவர்கள், வெளிநாடுகளில் வர்த்தக அமைப்புகளை வைத்திருப்பவர்கள், மாநிலங்களுக்கு இடையே தொழில் செய்பவர்கள் போன்ற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மிகுந்த யோகத்தை தரும். குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டிய நேரம் இது என்பதால் முறையாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். இஸ்லாமியர்களுக்கு புனித ஹஜ் பயணம் செல்லும் வாய்ப்பை இறைவன் அருளுவார். பெரிய மகான்களின் தரிசனம் கிடைக்கும். ஞானிகளின் ஜீவ சமாதிக்கு சென்று அவர்களின் அருளாசி பெறும் பாக்கியம் கிடைக்கும். உடல்நிலையும் மனநிலையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும். கடந்த காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். வாழ்க்கை துணைவரின் மூலம் பொருளாதார வசதிகள், ஆதரவான போக்கு மற்றும் அனுசரணையான பேச்சு இருக்கும். வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்புமுனையான நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும்.
கிரக நிலைமைகள் கும்பராசிக்கு சாதகமாக அமைவதால் இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை அனைத்து விதங்களிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரை எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்போது நீக்கப்படும். எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்போது கொடுக்கப்படும். எது நடக்காமல் இருந்ததோ அது இப்போது நடக்கும். எனவே இந்த மேன்மை மிகு குரு பயிற்சியில் உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கான பரிகாரங்கள் மூத்தவர்களுக்கும் குருஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் சிறு உதவியாக இருந்தாலும் தேடி போய் உதவி செய்து அவர்களின் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பெறுங்கள். வயதானவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் உதவுவது, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, வசதி குறைவான பெண்ணிற்கு திருமணத்திற்கு உதவுவது போன்றவைகளால் குருவால் கிடைக்கும் நன்மைகளை இன்னும் பெருக்கிக் கொள்ள முடியும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.